சாரி சார், எவனோ தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசனுடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவரை கண்டு திருந்துங்க. வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவரை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போ, போய் உட்கார். இந்தி ப்ரொஃபசரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி அவர் வீடு தானே ஆமா என் ஃாதர் தான் என்ன விஷயம் நான் இந்தில கொஞ்சம் வீக் உங்க ஃாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன் ஓஹோ ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாத்ரூம்ல இருக்காரு வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க வந்துருவாரே
குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் யார்ப்பா என்ன தெரியலங்க காலையில காலேஜில கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மை எல்லாம் போட்டு ஓ நம்ம ஏ குரூப் ஸ்டூடண்ட் இல்லையா எனக்கு ஞாபகம் வருது ஆமா என்ன சம்பந்த சொல்லுப்பா நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சும்மா ஃபிராங்கா சொல்லுங்க இதுல என்ன தப்பு இருக்கு டாடி இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு ஆமா சார் டியூஷனா ஆச்சரியமா இருக்கு இந்தாமா காபி கொண்டு வா உட்கார்ப்பா சிரம் வீக்கன் சொன்னா எப்படி இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்தே ஹிந்தில தகுறாரா எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மன்னதா சார் தட்ஸ் ஆல் ரைட் இனிமே நீ அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எங்கட்டு டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்கள லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க ஓகே சார் அப்ப ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா இப்ப நோ 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 எனக்கு அட்வான்ஸ் ஏதும் தேவை இல்ல मंथலி 100 ரூபீஸ் எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும் இடையில பிச்சுக்காம இருந்தா சரி சரி சார் நாளைக்கு சாயந்திரம் கரெக்ட்டா 6 மணிக்கு எல்லாம் நான் உங்க வீட்டுக்கு வந்தறேன் சார் நீங்க என் வீட்டுக்கு வரத விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார் நோ நோ நீ என் வீட்டுக்கு வரது நல்லா இல்ல ஏனா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஏமாந்துட்டியாமா ஐயோ சிச்சோ ஏமாந்துட்டியா நீ தம்பி சொல்லுடா ஓ அட்ரஸ் சொல்லு நானே அங்க வந்தறேன் 1/23 பாரதியார் ரோட் பிஎன் பாளையம் சார் பாரதியார் ரோட்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கே அந்த ரோட் தானே ஆமா சார் சார் அந்த வீதியில நாய்கள் எல்லாம் ரொம்ப அதிகம் வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார் நீ அத பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்ல நாளைக்கு தான கண்டிப்பா நான் வந்துருவேன் அப்ப நான் வரேன் சார் இருப்பா காஃபி வந்துருச்சு ஸ்டார்ட் போ தேங்க்ஸ்ங்க பழனிசாமி வீட்டுக்கு போகல கொஞ்ச நாளா பேச்ச வார்த்தை இல்ல அட கஷ்ட காலமே உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு குடிக்கல அவ்வளவுதான் ஆமா பழனிசாமி கிட்ட கேட்டாப்டி புதுசா குடி வந்திருக்காங்களே அவங்க யாரு என்ன ஏதுங்கற விவரம் தெரியுமா அந்த ஆளு காலேஜில ஏதோ ஹிந்தி வாத்தியாராம் அந்த வீட்ல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனால தான் அந்த வீட்டையே குட்டி போட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போ இப்படி தான்டா அதனால தான் அவங்க கிட்ட நான் பே பாத்து பாத்து ஏண்டா குருவா இந்த ஆளும் கூட அந்த வீட்ல தான் இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கு எல்லாம் அவர் ஓடுவார் இல்ல அப்பனே விநாயகா எப்படியாவது ஓடி வர கிழவனே இதுக்கு ஒரு டமான் ஒழுகு வச்சிரு அந்த ஆள் கையால அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழுவு வச்சிருப்பா என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் இல்லனா இப்ப என்ன இருக்கும் சார் 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 என்னது போனாலே காணோம் ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார் வேலைக்கு தண்ட சொருத்துன்னு ஊரை சுத்திட்டு அலையிறான் ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா துப்புடா நகந்து உக்காரு ஏண்டா டேய் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வர கூடாது அது கூட நான் தான் செய்யணுமா அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கியூல யார் நிப்பா நீயே போயிட்டு வா வெயில் என்ன கரஞ்சா போயிடுவ பெரிய கலெக்டர் புள்ள சாதாரண வாட்ச்மேன் புள்ள தானடா நீ சரி விடுங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணும் பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போக சொல்றீங்க நீங்க தான் ஒரு நேரம் போயிட்டு வாங்களே நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க அவன் என்ன சின்ன பிள்ளையா தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டியிருக்கு இத பாருங்க அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான் அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில 7-8 இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்கமா போகும்போது
அவங்க எப்படி எல்லாம் விருச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். பள்ளி மாமா உனக்காக 5 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி அடாடாடாடா என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு வாசை. 5 நிமிஷம் இதை பார்க்கட்டும், உனக்கு தூக்கமே வராது போல இருக்கே. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் உப்புமும் ஒரு நாலஞ்சு வரமுழுக்கை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் எனக்கு நீ எடுத்துட்டு வர சொல்றேன். இதை கொண்டாரு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் டி டிங் டிரு டிரு டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா. நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். இந்தாப்பா கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு உட்காருங்க சொல்றேன்? பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு, திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ, துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேர் சுத்தி பிடிச்ச. சரி சரி, இந்தாங்க இத கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடாடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டு போட்டுக்குமோ, பட்டாசு மாதிரி படபடன்னு போயிட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனால தான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா நேரமாச்சி, நான் ரேஷன் கடைக்கு போன, கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா. காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, புரட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதவன எப்படி போவேன்? நாலு பேருக்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒருத்தருக்கு எதுக்கு நாலு பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி வந்து பேசுனே இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரங்க. வாங்க போலாம். ஜாகிரதப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வரேன். பாடி வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து ஏன் சார்? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டோம் போலக்கு. பை கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்க அம்மா வெயில்ல கிளம்பிட்டேன்? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா, எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீ ஏன் வாங்கிட்டு வந்துடலாமே? கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊரை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க போலக்கு. அதான் நோ 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 நோ, ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங், இந்த வேலையை நீயே சேர்ந்து பெற்றன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். வீட்டுக்கு போடா. நீங்க போங்க பண்ண, அப்புறமா நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்க பண்ண, அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, போடா. ஏய் ஏய் ஏய், இல்லங்கப்பா. ஏய் நிக்கடா. ஏய் நிக்க நிக்க. ஏய், இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும். அவ்வளவுதானே?
எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க பையடு எடுப்பா, கையில வெள்ளி போட. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கையை போடு. நானும் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம், வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்றுட்டு இருக்கீங்க. ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன். வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கிடைச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதை கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரமா ராஜேந்திரா, ராஜேந்திரா சீக்கிரமா. சார், என்னாச்சு? சார், என்னாச்சு? இனிமேக்கு டியூஷன் வரப்பா, நாளைல இருந்து வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன், இனிமே பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கிட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதான் ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான், நீ கடிக்கிற கடில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ.